வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 12 நாளான இன்று அருட்தந்தையவர்கள் எழுதிய கவி பொன் பணம் அதிகாரம் புகழ் மறைய என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இக்கவியை அருட்தந்தையவர்கள் 1957 டிசம்பர் 27 எழுதியுள்ளார்கள். தன்னை உலகுக்கு அர்ப்பணிக்கும் அறிஞர் குழு, தன்னை உலகுக்கு அர்ப்பணிக்கும் அறிஞர் குழு, சன்மார்க்க சங்கத்தால் தொழில் உணவு மக்கள் பெற, சன்மார்க்க சங்கத்தால் தொழில் உணவு மக்கள் பெற, நன்முறையில் கூட்டுறவில் பொருள் பெருக்கி நிரவிவிட்டால், நன்முறையில் கூட்டுறவில் பொருள் பெருக்கி நிரவிவிட்டால், பொன் பணம் அதிகாரம் புகழ் ஏனோ மனிதருக்கு, பொன் பணம் அதிகாரம் புகழ் ஏனோ மனிதருக்கு என்று கூறியுள்ளார். இப்போ இந்த உலகிற்கு உய்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் வேற்றுமை பாராது அனைவரும் சமநிலையில் உயர்ந்து வாழ்வதற்கு தொண்டாற்றிருக்கும் இந்த அறிஞர் குழு அவர்களின் ஏற்படுத்தி வைத்திருக்கும் உண்டாக்கும் இந்த சன்மார்க்க சங்கத்தால் மக்களுக்கு தேவையான தொழில் மற்றும் உணவு கொடுப்பதற்கு, நாம் தொழிலை பெருக்குவதற்கு கூட்டுறவு முறையை கையாண்டு மக்கள் உணவும் பொருளும் பெறுவதற்கு கூட்டுறவு முறையை கையாண்டு தொழில் முறையை பெருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான பொருட்செல்வம் கிடைத்து விடுகிறது. அப்படி இந்த பொருட்செல்வம் அதிகமாக இருக்கும் பொழுது, அதுவும் அந்த பொருள் தனிமனித உடைமையாக ஒருவர் பெரிய அளவில் தொழில் செய்து ஒருவரிடமே அந்த பொருள் அனைத்தும் தேங்கிவிடாமல், இந்த சன்மார்க்க சங்கத்தின் முயற்சியினால் அந்த மக்கள் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த சங்கத்தில் உறுப்பினராகி அவர்கள் அனைவரும் இணைந்து கூட்டுறவாக சம உரிமையுடன் சம நிலையில் உழைத்து தொழில் செய்து பொருள் ஈட்டும் பொழுது அந்த பொருள் என்பது அதிகமாக பெருகி மக்கள் அனைவருக்கும் தேவையான அளவு அதை நிறைவு செய்துவிட்டால், அப்படி ஒரு நிலையை உண்டாக்கிவிட்டால், அனைவரும் சமம் அனைவருக்கும் பொருள் என்கிற அந்த நிலையை நாம் எட்டிவிட்டால், மக்களிடம் பொன் பணம் அதிகாரம் புகழ் போன்றவற்றுக்கு மக்கள் இங்கு தவிக்கும் நிலை இல்லாது போய்விடும். பெரும்பான்மையான குற்றங்கள் எதனால் உண்டாகின்றன என்று நோக்கும் பொழுது மனிதனுடைய தேவை, அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அவன் பணம் பொன் அதிகாரம் புகழ் ஆகிய மயக்கங்களில் சிக்கி தவிக்கின்றான். இந்த தான் எனது தனது என்ற இருபற்றுகளும், தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் ஒரு மனிதன் முன்னேற முடியாமல் இறைநிலையின் தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாமல் உலக இன்பங்களில் ஈடுபட்டு சிக்கி தவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. எனவே மக்கள் மனதில் உள்ள இந்த இரு குணங்களையும், தான் என்ற பொருட்பற்றையும் தனது, தான் என்ற அதிகாரப்பற்றையும் தனது என்ற பொருட்பற்றையும் நீக்கி வாழ்வதற்கு கூட்டுறவு முறை என்பது அவசியமாகிறது. அதனால் பொன் பணம் அதிகாரம் மற்றும் புகழ் மீது உள்ள இந்த மயக்கம் மறையும் என்று இக்கவியில் அருட்தந்தையவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனையே நிலையாமை என்ற கருத்தில் அதிகாரத்தில் தெய்வப்புலவர் பற்றுகளை பற்றி
பொருள் என்பது நிலைக்காது என்பதை பற்றியும் கூறியிருக்கிறார். 333வது குரல், அர்க்கா இயல்பிற் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் என்று கூறியிருக்கிறார். அர்க்கா இயல்பிற் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல். செல்வம் எப்பொழுதும் நிலைக்காத இயல்பையுடையது. அப்படி நாம் அத்தகைய செல்வத்தை பெற்றுவிட்டால் நிலையான அறங்களை அப்பொழுதே செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இந்த பொருள் என்பது ஒருவரிடம் அப்பொழுதுமே அப்படி நிலைத்திருக்காது. அதனால் எப்பொழுதும் சென்று விடக்கூடிய தன்மையுடைய பொருளை நாம் ஈட்டும் பொழுது அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கான அந்த அறங்களை நாம் செய்யும் பொழுது எப்படியும் ஒரு நாள் நம்மிடம் இருந்து போகப் போகிறது. அதை நாம் மனமுவந்து அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது இன்னும் மேன்மை அடையும் என்று தெய்வப்புலவர் கூறுகிறார். இன்னும் கூறப்போனால் அதை அப்பொழுதே அதை ஈட்டும் பொழுதே அதிகமான தேவைக்கு மீறிய பொருளை நாம் ஈட்டும் பொழுது உடனே அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் கொடுத்து விட வேண்டும், அறச்செய்கையை செய்ய வேண்டும் என்பது தெய்வப் புலவரின் கருத்தாக இருக்கிறது. ஆக இரு மகான்களும் பொருள் என்பது, பொருள் ஈட்டல் என்பது அவசியம், அது நிலையற்றது, மேலும் அதை அனைவருக்கும் பகிர்ந்துண்டு கொடுத்து சமமான கூட்டுறவு முறையில் அந்த பொருளை அனைவருக்கும் பொதுவாக வைத்து வாழும் பொழுது தேவையற்ற சிக்கல்கள் உருவாகாது என்ற கருத்தையே கூறியிருக்கிறார்கள். அதனையே அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.